हेलो फ्रेंड्स, वेलकम टू कवि फूड्स। इनकी नाम वीटल ईसिया एपी पानीपूरी से पाकल अप रव एड अर कप मैदा और कप रव की अर कप मैदा सरिया सेतकल अकूर सिटिकेकिंग सोडा मावक देवयान अलव उप्पु विटिटे नला कलंदुकला கலந்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அடுத்து பானி செய்யலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். அது கூட ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு நாலு பேரிச்சம்பழம் விதைய நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இனி இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது சேர்க்கும்போது கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக இது கூட தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இனி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இனி இது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சாட் மசாலா இதையும் சேர்த்து கலந்துட்டு இந்த பானைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்து மசால் செய்யலாம். அதுக்கு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், அதை நல்லா மசிச்சுக்கலாம். அடுத்து அரை கப் கொண்டக்கடலை வேக வச்சு பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். இதை முழுசாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மசிச்சும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, அதையும் சேர்த்துக்கலாம். இனி இது கூட அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சாட் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இனி தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இனி பூரி செய்யலாம். அதுக்கு அந்த பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கேன், அதை தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்க்கணும், அப்போ தான் பூரி கிறிஸ்பியாக வரும். தேய்ச்சாச்சு. இனி வந்து அதை ஏதாவது ஒரு மூடி ரவுண்டாக எடுத்துப்பாங்க, அதை வந்து அந்த தேய்ச்சி வச்ச மாவில் அமர்த்தி எடுத்தோன்னா சின்ன சின்ன பூரிகளாக கிடைக்கும். இப்போ இதை எடுத்துக்கலாம் தனியாக. இந்த அளவுக்கு தேய்க்கணும், ரொம்ப மெல்லிசாக தேய்க்கணும். இனி தேய்ச்சி வச்ச பூரியை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது மிதமான தீயில் வச்சு வேக விடணும். இதில் மேலே இந்த மாதிரி எண்ணெயை தெளித்தோன்னா நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி எல்லா பூரியும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குங்க. இந்த கலர் வந்தால் சரியாக இருக்கும். இனி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூரிக்குள்ளே மசாலா வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம் அது கூட சேர்த்துட்டு பானியை ஊற்றிக்கலாம். இப்போது பானிபூரி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.